அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கோபிநாத், கடம்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டம். இன்று வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை எவ்வாறு நாம தெரிந்து கொள்ளலாம்? வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை மட்டும் பதிவிட்டால் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை எந்த பகுதியில், எந்த பாகத்தில், எந்த பிரிவில், எந்த வரிசையில் இருக்கிறது என்பதை இன்றைய காணொளியில் நாம் பார்க்கலாம். கூகுள் ஓபன் செய்து கொள்ளுங்கள். இதில் எலக்ட்ரோரல் சர்ச் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செய்துக்கலாம். இதில் எலக்ட்ரோரல் சர்வீசஸ், நான் முகவரியை சொல்கிறேன், அதை எழுதிக்குங்க. இதுதான் வந்து நம்முடைய ஓட்டர் லிஸ்ட்டில் நம்முடைய பெயர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான முகவரி. இந்த முகவரி https://www.elections.tn.gov.in/voterservices.aspx இந்த இணையதள முகவரி. இந்த யூஆர்எல் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த யூஆர்எல்ல டைப் பண்ணோம்னா இந்த மாதிரியான பேஜஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜஸில் சர்ச் ஓட்டர் லிஸ்ட், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி, ஏப்ளேஸ்மெண்ட், இதில் நிறைய இருக்கும். இதில் நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா சர்ச் ஓட்டர் லிஸ்ட். இந்த சர்ச் ஓட்டர் லிஸ்ட் தான் நம்முடைய பெயரை சரிபார்க்கறதுக்கான டேப். இதை கிளிக் செய்கிறோம். இது கிளிக் செய்தோடனே தமிழ்நாடு ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டலில் என்டர் யுவர் எபிக் நம்பர் அப்படின்னு வரும். இந்த எபிக் நம்பரை நம்மளோட எபிக் கார்டில் என்ன நம்பர் இருக்குது, LFV. உதாரணமாக என்னுடைய நம்பர் நான் என்ட்ரி பண்ணுறேன். இது கொடுத்த உடனே கீழே ஒரு வெரிஃபிகேஷன் கோட், ஒரு கேப்டச்சா கேட்கும். இதை வந்து அதில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். 7AUNE கொடுத்துட்டு சப்மிட். இந்த மாதிரி சப்மிட் நம்ம கொடுத்த உடனே தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதில் அடையாள அட்டையன், நம்முடைய எண், நம்முடைய சட்டமன்ற தொகுதி, நம்முடைய தொகுதியின் பெயர், எண், நம்முடைய பெயர், உறவினர் பெயர், நம்ம அடையாள அட்டையில் என்னென்ன தகவல்கள் இருக்குமோ அனைத்து தகவல்களும் இதில் நமக்கு கிடைத்துவிடும். இதை நம்ம பிரிண்ட்டும் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைனா இதை மெசேஜாக அனுப்பணும்னா செந்தீஸ் இதை நம்ம என்ன பண்ணலாம், இதில் நம்ம நம்பர் வந்து மெசேஜ் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா இந்த நம்பர் நமக்கு மெசேஜ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலுக்கு வந்துடும். இந்த முறையை பயன்படுத்தி நம் அனைவரும் நம்முடைய அடையாள அட்டை எண்ணை சரியாக அப்டேட் செய்த உடனே சரிபார்த்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.